இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு இந்த ஃப்ரைடேல வந்து ஸ்பெஷலான கெஸ்ட் ஒருத்தர் வந்து நம்ம ஷோல இணைஞ்சுக்க போறாரு அப்படின்னு. எஸ் ஸோ நாங்க இப்ப வெல்கம் பண்ணிடலாம் நம்மளுடைய லிங்கேஸ்வரன் ஏகேஏ வரன் லீ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், சூப்பர். எஸ் எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு ப்ரோ, அது ஏன் லிங்கேஸ்வரன் வரன் லீ? அந்த வரன் லீக்கு என்ன அர்த்தம்? இல்லை, கொஞ்சம் நேம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக லிங்கேஸ்வரனில் இருக்க வரனை தூக்கி முன்னாடி போட்டு, முன்னால் இருக்க லீயை தூக்கி பின்னால் போட்டு வரலீ. ஓகே மக்களே, உங்களுடைய பேர்லேயே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம லிங்கேஸ்வரன் ப்ரோ நமக்கு சொல்லியிருக்காரு, அதாவது வரன் லீ அவர்கள். அண்ட் நான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னு, லைக் வரன் லீனா இவர் தான்ப்பா இப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன் ப்ரோ. அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நீங்கள் வந்து டிரெக்ஷனும் பண்ணுறீங்க, நீங்கள் ஆக்டராகவும் இருக்கீங்க, நீங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபியும் பண்ணுறீங்க. லைக் உங்களை நான் என்னென்னு சொல்கிறது ஆடியன்ஸ்க்கு? டைரக்டர்னே சொல்லி டிரெக்டர் அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட. ஓகே, டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கூட அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபீல்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? ஏன், நல்லா போகுது. ஓகே ப்ரோ, இது வரைக்கும் நல்லா தான் போகுது, இனிமேலும் நல்லாவே போகும். நீங்கள் எந்த கவலைப்படாதீங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்களாக இருக்கோம், அதெல்லாம் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தான் இல்லை, இன்றைக்கி வந்து உங்களுடைய மிகப்பெரிய டே இல்லை, ஏன்னா இன்னைக்கு வந்து இவருடைய பாடலை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ரிலீஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரா. ஈஸ்வரா, எஸ் அந்த பாடல் வந்து நாங்கள் இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் சக்தி டிவி, ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் இந்த சாங் வந்து நீங்கள் மெயினாக எடுத்ததுக்கு காரணம் என்ன? ஒரு வந்து லைக் சிவனை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த சாங் எடுத்திருக்கீங்கள? ஓ, இது வந்து அந்த ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டராக இருக்கிற அவங்க வந்து கொஞ்சம் சிவபக்தன். ஸோ அவங்க சிவனுக்கு ஒரு சாங் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நான் ஓகே, அப்புறம் ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு சார் ஒரு சாங் ஷூட் பண்ணுவோமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்னோடய ஆல்பம் சாங் வேறு. ஸோ ஓகே, அவருக்காக ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான், ப்ரொசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அது வேற மாதிரி பிளான் பண்ணி இப்போ வேற மாதிரி வந்து இங்கேயோ நிற்கிது. ஸோ இங்கே வரையும் வந்து நிற்கிது. ஸோ அதை தான் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்ல. அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களெல்லாம் பற்றி சொல்லியிருக்கோம், யார்லாம் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக அந்த ஆக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னீங்களா, அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கேன். இந்த சாங்கோட ப்ரொடியூசர் வந்து டேனிஸ் ராஜன்னு சொல்லி அவங்க தான் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இதில் சிவாபத்மின்றவர் வந்து மியூசிக் பண்ணியிருக்கார், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் சிங்கர் வந்து திவாகர் பாடியிருக்காங்க இந்தியாவிலேருந்து. ப்ரொடக்ஷன் மேனேஜராக வந்து பரத் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதில் வந்து ஆர்ட் வந்து வந்து துஜீவன் ஒன்று வந்து செஞ்சிருக்கீர். அண்ட் வந்து நான் வந்து இதில் வந்து டைரக்ட் பண்ணி கேமரா பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. ஸோ மிகப்பெரிய ரோல் வந்து நம்மளுடைய வரன் லீ ப்ரோவும் செஞ்சிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ப்ரொடக்ஷன் அவரும் ப்ரொடியூசர் அவரும் லைக் ஆக்ட் பண்ணவரும் ஒரே ஆள் தான், அவர் வந்து கனடாலேருந்து வந்திருக்கதா அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. ஸோ அவர் எப்படி அதெல்லாம் அந்த எப்படி வந்தார், அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாச்சு, எப்படி நீங்கள் அவரோட பேசுனீங்க? அவர் வந்து அவர் நானும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு ஃபிலிம் ஒன்றில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு சண்டியன்னு சொல்லிங்க ஒரு ஃபிலிம் ஒன் எடுத்தவர், அவர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் அவர் தான், அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணேன். ரைட். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து அவரோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது. அப்புறம் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படம் செய்கிறதுக்கு கமிட் ஆகிருக்கோம். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ஒரு சாங் ஒன்று செய்வோம் என்று சொல்லி கேட்டதில் சும்மா ஒரு ஸ்டார்ட் பண்ணதான் இது. இப்போ ஒரு ஈஸ்வராவா சர்வேஸ்வராவா வந்து நிற்கிது. ஓகே, லைக் ஆல் தி பெஸ்ட். அப்போ சூனாவே இவங்களுடைய இன்னொரு அடுத்த ஒரு படமும் வருது மக்களே, அதையும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் மியூசிக் டைரக்டரை பற்றி நமக்கு ஏதாவது சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் அவர் வந்து வந்து ஒரு அந்த நான் சொன்ன சண்டியன் படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் வந்து இந்தியாவிலையும் சில படங்களுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார். ரீசெண்டாக இப்போ சில ஆல்பம் சாங்குகள் வந்து யாழ்ப்பாணத்தில் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகிற சாங்குகள் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் அவர் தான் மியூசிக் டைரக்டராக இருப்பார், சிவா பத்மின்னு சொல்லி. ஸோ இந்த படத்தை இந்த பாட்டுக்கும் இல்லை மியூசிக் செஞ்சிருக்கேன். ஆனால் என்ன, நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணாங்க இந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவார். ஸோ அதால் கொஞ்சம் சில சில இந்த ஈஸ்வரான்னு சொன்னாலே அவருக்கு நிறைய தடங்கல்கள் வரும். அதை வச்சு அவருக்கு அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? யா, அதுதான் இல்லை இல்லை என்ன நடந்ததுன்னா, அவருக்கு வந்து சில சிச்சுவேஷன்கள் இப்போ இப்படி சாமி சாங்குகள் செய்யும்போது, அதாவது காட் சாங்குகள் செய்யும்போது வந்து சில இன்சிடென்ட்கள் நடக்கும், அதை வந்து எங்களுக்கு இன்புட் பண்ணி விட்டீர் அப்படி என்னோடனே. நாங்கள் ஷூட் போகும்போதே பயந்து பயந்து தான் போனோம், ஏன்னா மலை உச்சிகளில் தானே ஷூட்.
ஸோ சிவலிங்கம் அது அந்த மாதிரி சாங் சுயபுரம்னோடனே கொஞ்சம் கவனமா போகணும்னு சொல்லி பயமுறுத்தினோடனே நாங்க பயந்து பயந்து ஷூட் எல்லாம் பண்ண. அதாவது அப்படி ஒரு ஆள் ஒரு 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 கடவுளுக்கு டெடிகேட் பண்ற சாங் அப்படின்றதுனால பயமுறுத்தி பயமுறுத்தி வேலை வாங்கியிருக்கீங்க. அவர் நம்மளை பயமுறுத்திருக்காரு, நம்ம வேலை வேண்டது அவர் நம்ம அவர் கொஞ்சம் டெடிகேட். ஏன்னா மச்ச என்ன சொல்றது இந்த சாமி சாங்கன்னே மச்சமெல்லாம் சாப்பிடாம நிறைய நாள் இருந்து வெயிட் பண்ணி அதுக்காக அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் அவருக்கு, தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஹால் டீமுக்கும் கண்டிப்பா. அண்ட் இப்போ ப்ரோ இப்போ ஒரு ஷூட்டிங் போனாலே வந்து நாங்கள் இவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷூட் எடுக்கிறோமோ அதை விட ப்ளூபர்ஸ் நிறைய கலெக்ட் ஆகும் இல்லையா, நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடக்கும், ஏதாவது நாங்கள் எதிர்பாராதது ஒன்று எக்ஸ்ட்ராவாகவே நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக நடந்த விஷயம் ஏதாவது இன்ட்ரெஸ்டாக நடந்ததுன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓகே, எப்படி என்ன ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி வர இருந்தார்ல? ஐயா ஆமாம், வர இருந்தார், ஹெல்த் இஷ்யூவில் வரையலாம் போயிட்டு. அவர் வந்து எப்படி என்ன ஏலியா நாங்கள் ஷூட் ஓகே டுமாரோ பிளான் பண்ணிட்ட மார்னிங் ஓகே இப்போ எப்படின்னா பின்னால் அவருக்கு டட்டு வரையணும், அவருக்கு ஹீரோ டட்டு வரையணும். அப்போ நாங்கள் வந்து ஒரு 3K எழும்பிட்டோம், ஓகே நாங்கள் ஒரு 3 பேர் எழும்பிட்டோம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அவர் தான் ஏரியா எல்லாம் ரெடி பண்ணோம், அவரை எழுப்பியலை, அவர் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேறு, அவரை எழுப்பியெல்லாம் போயிட்டு சரி ஓகே ஷூட்டுக்கு எழுப்புறோம் எழுப்புறோம் எழுப்புறோம்னா ஆளை தேடி பார்க்குறோம், ஆளை காணும், எங்கடா ஆளை காணவேன்னு பார்த்தா டிரைவரோட ஒரு ஓரமாக போயிட்டு அப்படி அவரை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கேன், எழுந்தி வாங்க இப்போ என்ன ஷூட் போகணும் தொடங்கணும் அதுதான், சரி நீங்கள் டட்டம் பிடிங்க டட்டம் பிடிங்க வாரம் வாரம் வாரம்னு கடைசி வரையும் வரவே இல்லை. கடைசியில் என்ன செஞ்சது ஆளை வந்து என்ன சொல்கிறது இந்த சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் சில விஷயங்கள் செய்வோம் கண்டிப்பாக, அப்படி ஆளை தண்ணியெல்லாம் ஊற்றி பேச்சிட்டு இழுத்து அப்படி தான் ஆளை எழுப்பினது கடைசியில் அடிச்சலி ஸ்பொட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே வந்து நித்திரத்துக்கத்தோடையே அங்கங்கே தெரிஞ்சு முக்கியமாக அந்த நான் சொன்னேன் ஒரு இன்சிடென்ட் ஒன்றை பயன்படுத்தி விட்டாங்கன்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை காப்பாற்றுறது வேலையாகுது. ஆக்சுவலாக அவரை காப்பாற்றுறது வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்காக நீங்களாம் செஞ்சா அவரோட தான் பலவாடு பட்டோம். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாருப்பா அவரை நான் பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு ஒரு ஹைப்போடு க்ரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ் இப்போ வந்து நம்ம வரன்லி ப்ரோ நாங்கள் வந்து இப்போ இந்த பாடலை வந்து நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறோம்ல, ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து நாங்கள் என்னத்தை கன்வே பண்ணலாம், இந்த பாடல் வந்து என்னத்தை நாங்கள் சொல்ல போகிறீங்க, இந்த பாடல் மூலமாக ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க? இந்த பாடல் மூலமாக சொல்லணும்னா சிம்பிளாக நோமலாக ஒரு ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சிவபக்தன் நோமலான ஒரு சிவபக்தன் தன்னோட கனவுல கனவு மீன்ஸ் அவருக்கு ஒரு தோணுது ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு சிவலிங்கம் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு தோணுது, அதை தேடி போறீர் அந்த பக்தன் தேடி போய் அந்த சிவலிங்கத்தை எடுக்கிறீர். நான் வந்து இந்த எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை சிவன் வந்து இந்த இதுகளில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஆனால் உண்மையாக ஏதோ ஒன்று அப்படியே உண்மையாக இருந்தீங்கன்னா ஸோ ஒன்று ஏதோ ஒன்று கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து நாங்கள் செஞ்சோம். அதாவது நாங்களும் பார்த்த வகையில் ஒரு 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 விஷயத்தை நீங்கள் வந்து உண்மையாக தேடினீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் அடையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நோக்கத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? ஓகே, எனக்கு இன்னொரு கேள்வி ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லவ் சாங்ஸ் அந்த பிரேக்கப் சாங்ஸ் அப்படித்தான் எடுக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்க திடீர்னு இப்படி ஒரு ஒரு பக்தி பாடல் ஒன்று நமக்காக வந்து அமையுது என்ன செய்யறது? நாங்க தேடி போகல, அதுவா வந்து அமையுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதாலதான் இப்படியே இருக்க வேண்டியிருக்கு. சினிமா தெரியும் தானே, அது வந்து என்ன சொல்றது, இல்லை இல்லை எனக்கு வந்து ஆல்பம் சாங்ஸ்கள் நிறைய வந்தது செய்யறதுக்கு. நான் வந்து ஃபிலிம் ட்ராக்ல போனதால ஆல்பம் சாங் மோஸ்ட்லி எடுத்து செய்யலை. அப்புறம் இவர் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர் வர ஃபிலிம் கமிட்டட் ஆகிடும். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு சாங் ஒன்று செய்வோம் இந்த டைமில் ஒரு கொஞ்ச நாள் தான் இருந்தது, அவர் வர்ற ஒரு 7 டேஸில் வந்து செய்வோம்னு சொன்னோன்னே தான் ஆல்பம் சாங் சரி செய்வோம்ல. அப்படி வந்த சாங்னு பாருங்களேன் எப்படி வந்து நிற்கிதுன்னு. பரவாயில்ல, அந்த சாங் கூட உங்களை இந்த லெவலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படணும் ப்ரோ. யா எஸ், அண்ட் இன்னொரு விஷயம் ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்லாம் 2 வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இப்போ மீடியாவில் இருக்கேன்னு வைங்களேன், வீட்டு வேலை தான் செஞ்சேன் அப்படின்னாக்கா செம்ம டயர்ல படுத்து அடித்து தூங்குவேன். இப்போ நீங்கள் வந்து இந்த சாங்கில் வந்து இரவும் பகலுமாக 3 வேலை செஞ்சிருக்கீங்க, லைக் டிரெக்ட் பண்ணியாக இருக்கட்டும், நீங்கள் இதுக்கு எடிட் பண்ணியாக இருக்கும், சினிமாட்டோகிராஃப் பண்ணியாக இருக்கும், லைக் அதெல்லாம் எப்படி நீங்கள் அந்த சேலஞ்சை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? எப்படின்னா எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், என்ன என்ன விஷயம்னா அந்த டைம் பீரியட் ஓகே கொஞ்சம் டைம் தான் இருந்தது, அதாவது அண்ணா வந்து இங்கேருந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் இருந்தது. ஸோ அந்த டைமில் டைரக்ஷன் அண்ட் கேமரா அதுதான் ஒர்க். ஸோ அந்த ரெண்டையும்
அந்த டைமுக்குள்ளே எப்படி மேனேஜ் பண்ண பண்ணோடனே ஓகே ஆல்ரெடி நானே பிளான் பண்ணிட்டேன், இன்னொரு ஆள்கிட்ட கன்வே பண்ணி அவர்கிட்ட ஷூட் போகிறதுக்கு அந்த டைம் பீரியட் எனக்கு காணாது. ஸோ நம்மளே ஓரளவுக்கு தெரியும் தானே, அதை வச்சு நம்மளே கேமரா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேமரா பிளான் பண்ணியாச்சு. அப்படி போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து எடிட், அதான் நான் சொன்ன சோங் வந்து ஏர்லியாக ரிலீஸுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணோடனே வோக்கல், அதாவது பாடின வோக்கல் வந்து எங்களுக்கு வர கொஞ்சம் டிலே ஆனதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஆனால் அந்த முன்னுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்த டைமுக்குள்ளே கொஞ்சம் என்ன டக்குன்னு எடிட் முடிச்சு டக்குன்னு ரிலீஸ் பண்ணணுமெண்டாக தான் நான் எடிட்டில் இறங்கினது இல்லையா, இல்லாட்டி இன்னொரு ஆளை பிடிச்சி எடிட் பண்ணி. உண்மைதான், லைக் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க குறுகிய அந்த கால பகுதியில் நாங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து செய்ய முடியாது, அதனால நமக்கு தேவையானது நமக்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோமே நீங்கள் எடிட்டிங்கில் இறங்கியிருக்கீங்க. அது வந்து ஆக்சுவலாக லைக் ஒரு நல்ல விஷயம் ப்ரோ, அதை வந்து நானும் கற்றுக்கணும் அப்படின்னு நானும் சொல்லணும். ஏன்னா நானும் மல்டி டாஸ்கிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேனாலும். அண்ட் லைக் நான் சாங் பார்த்ததில் லைக் வந்து நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ், லைக் அழகழகான இடங்கள்லாம் போயிருந்தீங்க, முக்கியமாக நேச்சர். இந்த பாடலுக்கும் அந்த லொக்கேஷனுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பெஸ்ட்டு வந்து நாங்கள் ஹட்டனுக்கு கொஞ்சம் தள்ளி லக்ஸபன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடியே சோங்கை பற்றி காய்ச்சோடனே சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ண இடத்துல அந்த லக்ஸபானை நீர்வீழ்ச்சியில் முன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாப் வியூவில் பார்க்கும்போது சூளம் மாதிரி ஒரு வியூ ஒன்று வந்தது. ஸோ அப்போ நாங்கள் பிளான் பண்ணோம், ஓகே இது ஒரு சிவன் சாங், சூளம் இது இருக்குது, ஸோ அந்த ஸ்பாட் தான் தேவைன்னு சொல்லி அந்த ஸ்பாட்டை தேடி நாலஞ்சு பேர்ட்டு எடுத்து அங்கே ஒரு கோஆர்டினேட்டர் ஒன்று பிடிச்சாங்க. கோஆர்டினேட்டரோட பிடிச்சி அவர் லொக்கேஷன் கோஆர்டினேட்டர் பிடிச்சி அங்கே அவரோட தான் போனாங்க. அவர் தான் பெரிய ஹெல்ப் பண்ணுவார் எங்களுக்கு ஹேட்டனில். அங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல போய் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து புத்தளம், ஓகே புத்தளத்துலேயும் ஒரு ஷூட் ஒன்று போனாங்க. ஆனால் என்ன, நாங்கள் புத்தளத்தில் ஷூட் போகும்போது கிளைமேட் தான் கொஞ்சம் எங்களுக்கு செட் ஆகமாட்டேன்ட்டு, ஏன்னா கிளைமேட்டுக்காக தான் புத்தளமே போனோம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மலையகத்தில் கொஞ்சம் புதுசு தானே, நாங்கள் லொக்கேஷன்கள் தேடி கண்டுபிடிச்சதில் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு அமைஞ்சிருக்கு, அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வந்து நார்மலாக ஒரு சாங் எடுத்து அதுக்கு லிரிக் எழுதுறது, இப்போ லவ்னு சொல்லும் போது இப்போ நிறைய எழுதலாம் லவ் சாங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே இன்னும் ஒரு கவிதையே இல்லைன்னா கூட கவிதை வரும், அந்த அளவுக்கு தான் லவ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 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 பக்தி பாடல் இல்லையா, இது வந்து ஒரு தெய்வ பாடல். ஸோ அதுக்கு உண்டான லிரிக்ஸ்லாம் எப்படி அமைஞ்சது, அந்த லிரிக்ஸஸ் பற்றி நமக்கு சொல்லுங்கள். யா அதுக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, ஃபஸ்ட்டு டியூன் போட்டோம். ஆமாம், டியூன் வந்து போட்டு ஓகேன்னு எங்களுக்கு பிடிச்சிட்டு சரியான்னு சொல்லிட்டு யார் எழுத கொடுக்கலாம்னு சொல்லும்போது இந்த சிவன் சாங்கை பற்றி எழுதுறதுக்கண்டே எஃப்னால் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து வாட்ஸ்வன் சொல்லி. ஸோ அவர் மோஸ்ட்லி சிவன் சாங்களுக்கு வந்து லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரைத்தான் அப்புறம் சரி அவர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டரே பொறுப்பை கொடுத்துட்டோம், ஓகே நீங்களே பாருங்கள் என்ன மாதிரி சொல்லி இது பண்ணுங்கன்னு அவர் அவரை கண்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தோடனே தான் எழுதினவங்க. ஸோ எழுதி வந்து அந்த ட்ரக்கெல்லாம் போட்டு எனக்கு வந்து டைலாக்ஸ் உள்ள லிரிக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாங்காக வந்து காட்டும்போது நல்லா இருந்தது எனக்கு. ஸோ நாங்கள் அந்த லிரிக்ஸை வந்து எழுதி எல்லாம் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்த பிறகு சிட்டுவேஷன் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம், சொன்னேன்னு தான் அதுக்கேற்ற மாதிரி எழுதி எல்லாம் வந்த பிறகு தான் ஓகே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கூட நாங்கள் டைட்டிலே பிளான் பண்ணல. அவர் எழுதியிருந்த அந்த லிரிக்ஸ்லேருந்து எடுத்து நாங்கள் அந்த சர்வேஸ்வரான்னு சொல்லி, ஸோ அதுவும் நல்லா வந்து அமைஞ்சிட்டு நல்ல ஒரு லிரிக்ஸ் நல்லா இருந்தது கண்டிப்பாக. ஸோ ஒரு சர்வேஸ்வரன் அந்த லிரிக்கு அவருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப கஷ்டங்க, நாங்கள் வந்து நார்மலாக எழுதுறதை விட ஒரு பக்தி பாடல்னு சொல்லும் போது அதை மக்கள்கிட்டே நீங்கள் கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இல்லையா. நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ தூரம் பேசணும்ல, இப்போ வந்து உங்களுடைய நிமிஷத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், உங்களுடைய தருணத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாங்கை வந்து நாங்கள் இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக எல்லாத்துக்குமே தரப்போகிறோம். ஸோ இதே ஹைப்போட எல்லா மக்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ அந்த சாங்கை பார்த்துட்டு வரலாம். Oh, oh, oh.
அவை அறியா புதிர்கள் பாடல் வரேன் ப்ரோ. லைக் இங்கே இருந்தீங்க எவ்வளோ நாள் உங்களை எல்லாத்தான் நாங்கள் இப்போ வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான பாடல் தான் பார்த்துட்டு வந்தோம். நமக்கும் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எஸ், இதில் வந்து ப்ரோ பட் நிறையா வந்து லைக் தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லேயே தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா? அது வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? லைக் காலையில் போயிட்டு ஷூட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து ஈவினிங்கில் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதுகளோடலாம் நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? யா உண்மைதான், இப்போ ஒரு ஹாட் வாட்டரை குடிக்கிறத விட கூல் வாட்டரை குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மாதிரி இருக்குது தானே. அதை மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா எங்களுக்கு பழக்கமும் இல்லை தானே. ஓகே, அதாவது குளிர்பிரதேசம் வந்து மோஸ்ட்லி பழக்கமே இல்லை. ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு அந்த தண்ணியோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா ஒரு சீன்லாம் அவரை டனிசனை வந்து இறக்கிட்டோம். ஓகே, ஸோ அவர் வந்து தண்ணிக்குள்ளே போகணும். ஓகே, தண்ணிக்குள்ளே போய் போனால் தான் அந்த ஷூட் எடுக்கலாம். அவருக்கு இயலாது, நடுங்குது, இறங்க மாட்டேன்ட்டு, இதுக்கு மேல இறங்கியலடா இறங்கியலடான்ட்டு. நான் என்ன சொல்றது, அந்த தெரியும் தானே ஒரு ஹை பவுண்ட் இருக்கும் தானே, சரி ஓகே என்னத்தை வர்றங்கிற நம்ம இறங்கி காட்டுறேன்டா சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். இறங்கி நனைஞ்சோடனே எனக்கு இயலாம போயிட்டு, அதுல இருந்து ஒரு 1.5 hour நான் கேமராவே தொடையில, கேமரா தொட்டா நடுங்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு கூலா இருந்தது அந்த இடம் வந்து அந்த நீர்வீழ்ச்சி கீழே. மோஸ்ட்லி பிளேஸ் எல்லா இடமுமே அப்படிதான் இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள இன்னும் குளிராக இருந்தது. ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் அவரையும் வெளியில் எடுத்து என்னை துடைச்சி அது பண்ணிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் நார்மலாக ஷூட் பண்ணிருமோ அந்த அளவுக்கு ஷூட் பண்ணாங்க. சில சில இடங்கள்லாம் சீட் பண்ணிட்டு பண்ணாங்க. ஏன்னா அந்த சிவன் வந்து சிவலிங்கம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஜாஃப்னால வந்து ஒரு கடலுக்குள்ள ஒரு பாசி மாதிரி ஒரு இடமெல்லாம் செட் பண்ணி அதுக்குள்ள எடுத்திருந்தோம். இதெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லையப்பா, நாடகம் எல்லாம் ஒரே இடத்துல தான் எடுத்திருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நிறையா அதில் தான் உங்களுடைய டேலண்ட் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லி. அண்ட் எஸ் மக்களே, ஸோ நீங்கள் எல்லாரும் சாங் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 6 மணிக்கு யூடியூப்ல வந்து நாங்கள் இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதையும் நீங்கள்
சொல்றது. யா, இது வந்து 6 மணிக்கு இந்த சர்வேஸ்வரா சாங் வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தேன் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுற அளவுக்கு லவ் சாங்கெல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு நம்மளோட லைஃப்பில் லவ் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பக்தியும் இருந்தானே, ஸோ அந்த மாதிரி ஒரு சாங். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன ப்ரொஜெக்ட் செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இந்த சாங் பண்ண அவங்க கூட தான் ஒரு ஃபிலிம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது, ஒர்க் போய் கொண்டிருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கோம். இப்போ இந்த ஜூன் பெஸ்ட்டு இல்லை மிடில் மாதிரி ஷூட் போகிற பிளான்லேயும் இருக்கு. ஸோ இந்த படம் தான் எங்களுக்கு சொல்லுமே இந்த ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ணும். ஸோ இதை முடிச்சுட்டு என்ன செய்யலாம் அடுத்தடுத்த ஸ்டெப். ஓகே, நான் பிளான் பண்ணேன்னா ஸ்ரீலங்காவில் ஓகே ஒரு படம் எடுப்போம், எடுத்துட்டு இங்கேயே ஒரு டைரக்டராக ஒரு நேம் எடுத்துருவோம் பெஸ்ட்டு. ஏண்டா எங்கே பார்த்தாலும் என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. போனா பாஸ் எங்கள் அன்னைக்கு சொன்னா நம்ம நீங்கள் என் ஃப்ரெண்ட் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, எதர்ச்சியாக போயிட்டேன் நான், எப்பயாச்சும் இருந்துட்டு தான் எங்கள் ஊருக்கு போவேன். அப்போ எங்கள் ஃப்ரெண்ட் அப்பாவை ஏற்றிட்டேன். சொல்லுவாங்க தெரியுமா, பேசாமல் போயிட்டு இருந்த ஓனாவை பிடிச்சி எங்கே பிடிச்சி அப்படி அவர் நடந்து போயிருந்தவர், அங்கிள் வாங்க இந்த ஏறுங்கன்னு சொல்லி அதை ஹெல்ப் பண்ணுறதுல ஏற்றிட்டு போயிட்டேன். போனோடனே அவர் பிடிச்சி வச்சு, தம்பி ஆ நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன், ஓகேன்னு. அப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், நல்லா இருந்தேன். ஆமாம், சரிதான். அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யற தம்பி, என்னோடனே நீங்கள் பேசாமல் நடந்தே போயிருக்கலாம், அதில் அவரை விட்டுட்டு நம்ம பேசாமல் போயிருக்கலாம், தேவையான மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஜோதிச்சேன், சரி ஓகே என்ன வேலை செய்கிறோம், அவர்கிட்ட நம்ம செய்கிற வேலையை சொல்லலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ணிடலையே. ஓகே, ப்ரொப்பரா அதாவது ஒன்றும் பண்ணிடலன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஓகே ஒன்று பண்ணுவோம் இந்த மாதிரி. சரி ஓகே, கொரோனா அதெல்லாம் விட்டுறோம், ஒரு ஷார்ட் சொல்லிட்டு இருக்க வேணாம், எழுதிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரொடியூசர் அவராகவே வந்தவரிங்க ஸ்ரீலங்கா வந்துட்டு அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க ஓகே நம்ம ஒரு படம் ஒன்று பண்ணலாம். ஒரு ட்ரெய்லர் ஒன்று இருந்தது என்னென்ன ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி, அதை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓகே கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டேன், கதை ஒன்று ரெடி பண்ணு சொல்லிட்டு உடனே இந்த கதையை ரெடி பண்ணேன். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இப்போதைக்கு ஃபியூச்சர், பட் இதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. கதையை பற்றி இது 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 பற்றி தான் வரும் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியுமா, இல்லாட்டி அதை நீங்கள் சஸ்பென்ஸ் ஆகி தான் வச்சுக்குவீங்களா? ஓகே, அது வந்து எங்களோட ஊர் சல்லின்னு சொல்லி எங்களோட ஊர் இருக்குது, அந்த ஊரில் நடந்த சில ஒரு உண்மை சம்பவங்களை வச்சு தான் அந்த கதை வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நான். எப்படின்னா கடலில் வந்து வாழ்கிற கடல் தொழிலுக்கு போகிறவங்கள சில டைமில் அவைகளுக்கு நடந்த ஒரு சில சில பிரச்சனைகளை வச்சு பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ எங்களோட நாடு இருக்கிற நிலைமைகள் வந்து கொஞ்சம் அதையும் இன்க்ளூட் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த எங்களோட ஊரை அந்த ஊரை பார்த்தீங்கன்னாலே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஊர் மாதிரி கதையும் உங்களுக்கு பிடிக்கும், வரும்போது பாருங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்தடுத்து இவருடைய ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே வருது, அண்ட் நமக்கு தான் கொடுக்கணும் ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். இனிமேல் இவர் நம்ம டீம் தான், அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோம், அவ்வளோ தான் நாங்கள் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி தாக்கும். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் யுவர் டீம் ஆனால் லைக் எல்லாமே சாங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம மக்களுக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய அடுத்த ஃபியூச்சரில் எடுக்க வேண்டிய படத்துக்கும் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே நான் மட்டும் இல்லை நம்ம டீம் சார்பாகவும் நம்ம மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எஸ், இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சா? யா, உங்களுக்கு ஹாப்பி தானே? நம்மளுடைய சாங் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் இன்னொரு 1000 நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நமக்கு யூடியூப்ல ஒரே நேரத்தில் வர்ற வியூஸ் விட இதில் நிறைய வியூஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களுக்குமே பிடிச்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் வந்து நீங்களே சொல்லியிருந்தீங்களா அவசரம் வந்து இடத்துக்கு போகணும் அப்படின்னு, நீங்களுமே வந்து நீங்கள் நம்ம கூட கலந்துக்கிட்டது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் கடைசி மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, இந்த சிச்சுவேஷன் கொரோனா சிச்சுவேஷனில் எல்லாருமே சேஃபாக இருங்க. மற்ற இப்போ சில பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்கிற நாட்டில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ ஒன்றும் செய்யலாது, இதுதான் இன்னும் கொஞ்சம் காலம் சிச்சுவேஷன் காரணமாக போயிட்டுருக்கும். ஸோ ஒன்றும் செய்யலாது, மற்றது அடுத்த முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களே ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு அதாவது சேஃப்டியோ சேஃப்டியோட ஹெல்ப் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கொஞ்சம் பின்னால் ஒரு பெரிய ஒரு இதை என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக வந்து நிற்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பண்ணுற ஹெல்ப் வந்து உங்களுக்கு பின்னால் உங்களோட பிள்ளைகளோ யாருக்கோ வந்து ஹெல்ப்பாக நிற்கும். அப்படி அந்த அளவுக்கு ஹெல்ப் தேவைப்படுது எங்களை நாட்டில் எல்லாருக்குமே. ஸோ அதை விட்டுறாங்க, அண்ட் அதோட இந்த சாங்கையும் பாருங்கள், பார்த்துட்டு முடிஞ்சா ஹெல்ப் பண்ண முடியலையா ப்ரே ஆச்சும் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரோ. அண்ட் எஸ்,
ஸோ மக்களே, உங்களுக்கும் நாங்கள் வந்து சொல்லிக்கிறது தான். ஸோ நம் நாட்டு கலைஞர்களை நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதனால உங்களுடைய படைப்புகளையும் நீங்கள் நமக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ அதை வந்து நாங்கள் உரிய ப்ரொமோஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய படைப்புகளை வந்து நமக்கு அனுப்பி வைக்கிறது மட்டும்தான். அண்ட் இன்னைக்கு ஷோ ரொம்பவே சூப்பராக போணுச்சு வரன் ப்ரோ. நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான் வருண் சேது அண்ட் வரன் லீ சைனிங் ஆஃப். Bye bye. Okay. Shut the chat.